வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்ற டைலாக்கோட ஹானர் பிராண்ட் அகைன் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த பிராண்ட் இருந்ததுன்னு கூட ஞாபகம் இருக்காது. நம்மளே ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இதை ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபோனாக பார்த்தீங்க அப்படின்னா ஹானர் 90 அப்படின்ற இந்த ஒரு 5G மொபைலை கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி லான்ச் ஆன மொபைல் தான், பட் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வருதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனில் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்களா, இல்லை எல்லா ஃபோன் மாதிரி தான் ஒரே மாதிரி இருக்கிற ஃபீல் கொடுக்குதான்னா, ஒரு சில விஷயம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லாவும் இருந்தது. ஒரு சில குறைகளும் இதில் இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் என்ன அப்படின்றத வீடியோவில் ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் ஹானர் பிராண்ட் திரும்பி வந்திருக்கு, ஆல்ரெடி ஹானர் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டினியூ பண்ண போகிறீங்களா, இல்லை ஃபோன் நல்லா இருந்தால் போதும் ப்ரோ எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல வாங்குவேன்ற மாதிரி உங்களோட மைண்ட் செட் இருக்கா, கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ்டலி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். என் கையில் இருக்கக்கூடிய மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் ரிசீவ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக உங்களுக்கு வரக்கூடிய மொபைலோட பாக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க பாக்ஸ் ஓபன் பண்ணவுனே உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல சிம் எஜெக்டர் டூல் இருக்கு. நெக்ஸ்ட் யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. குறிப்பா மொபைலுக்கான ஒரு டிபியூ ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைல் மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். மொபைல் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் செம்ம ஸ்லிம்மா குட்டியா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்கும். டேர்ன் ஆன் பண்ணிட்டு சைடில் வச்சிடலாம். மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு கவரை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா 66 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் இருக்கு. நெக்ஸ்ட் டைப் சி கேபிள் ஒன்று இருக்கு. சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி டு 3.5 ஆடியோ ஜாக், உங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா யூஸ் பண்ணுறதுக்கான கன்வெர்டர் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த மொபைலில் 2 வாரத்துக்கு மேலேயே வந்து நான் யூஸ் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஃபஸ்ட் இம்ப்ரெஸ் ஆனதே கண்டிப்பாக அதோட டிசைன் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு மொபைலுக்கான ஃபீலே இது வந்து கொடுக்கல. அதில் பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. குறிப்பா இந்த கேமரா பம்ப் இருக்கக்கூடிய ஏரியா பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து 1-2 ரவுண்ட் வந்து கொடுத்துருவாங்க, இல்ல ஸ்கொயரா இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஓவல் ஷேப்ல வந்துட்டு சைட்ல எல்லாம் ரிங் ஆட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைட் பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேட் பினிஷ்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல கிரேடியன்ட் ஃபீல்ல வந்து இருக்கு. குறிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த நாய்ஸ் ஆட் பண்ண ஃபீலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணும்போது ஃபிங்கர் பிரிண்ட்லாம் பட்டாலும் கூட அந்த ஸ்மெட்ஜஸ்லாம் படவே இல்லை, அப்படியே எப்பயுமே கிளியராக இருக்கிற ஒரு ஃபீல் தான் வந்து கொடுக்குது. கலர் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில் இருக்கிறது எமரல்டு க்ரீன் அப்படின்ற ஒரு கலர் தான் இருக்குது. ரியலாகவே க்ரீன்னா ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கும், பட் இது அப்படியே ஒரு மேட் ஃபினிஷில் லுக் வைஸ் நல்லா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் இதுலேயே வந்து பீகாக் ப்ளூன்ற கலர் வேரியன்ட் இருக்குது, மிட்நைட் பிளாக் இருக்குது, டைமண்ட் சில்வர் அப்படின்ற கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடு ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. சோ இப்போ நம்ம திக்னஸ்க்கு வந்தோம் அப்படினா வெறும் 7.8 mm தான் திக்னஸ் கொடுத்திருக்காங்க. செம்ம ஸ்லிம்மா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. வெயிட்டுமே பாத்தீங்கன்னா 183 g தான் வெயிட் இருக்கு. இதனால நம்ம சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்றதுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படினு பாக்கும்போது இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட்டுமே இருக்கு. பேக் சைடுல லைட்டா அந்த கர்வ் கொடுத்திருக்கனால கையில ஹோல்ட் பண்ணும்போது பெருசா வந்து அறுக்கிற மாதிரியான ஃபீல் இல்ல. அண்ட் கூடவே பேக் சைடு மேட் ஃபினிஷிங் இருக்கனால கிட்டத்தட்ட 2 வாரமா கேஸ் போடாம யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டில் பாத்தீங்க அப்படினா சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்றதுக்கு செம்ம கம்ஃபர்ட்டபிளா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. ஓவராலா டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காம்பாக்டா வெயிட்லெஸ்ஸா போன் வேணும், கொஞ்சம் டிசைன் வைஸ் நல்லா இருக்கு, பிரீமியமான ஃபீல்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த மொபைல் வந்து செம சூப்பரா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்கும். அதுக்கு இன்னொரு ஹைலைட் எத்துற மாதிரியான ஒரு சூப்பரான விஷயம், இது எத்தனை பேருக்கு ஹைலைட்டா தோணும் அப்படின்றது வந்து தெரியல, கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்னாலே லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கம் மட்டும்தான் உங்களுக்கு கர்வா இருக்கிற ஃபீல் இருக்கும். பட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குவாட் கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம்லயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கர்வ்டு டிஸ்பிளேவா தான் கொடுத்துருப்பாங்க. எட்ஜஸ்லாம் கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த கர்வ் வந்து மெர்ஜான மாதிரி தான் இருக்கு. ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா ஓவரால் டிஸ்பிளே பாக்குறதுக்கு ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுக்குற ஃபீல் தான் இருக்கு. இதுவுமே பாத்தீங்கன்னா அந்த பிரீமியமான ஒரு டிசைனை கொண்டு வரதுக்கு செம ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அந்த டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது சென்டர்ல பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.7 inch 1.5K ரெசல்யூஷனோட AMOLED டிஸ்பிளே 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் மேனுவலா சூஸ் பண்றது பாத்தீங்கன்னா பிளாக்ஷிப் மொபைல்ல மட்டும்தான் இருக்கும். பட் இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன் ரெசல்யூஷன் ஆப்ஷன் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ரெசல்யூஷன் எனேபிள் பண்றீங்கன்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்கா அதுவே பாத்தீங்கன்னா டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த ரெசல்யூஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். மேனுவலா சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலுமே ஹை ஸ்டாண்டர்ட் லோன்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ பேட்டரி எல்லாம் ரொம்ப லோவா இருக்கு, இந்த டைம்ல பேட்டரி சேவ் பண்ணோம் அப்படின்ற டைம்ல இந்த லோலாம் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேட்டரி கன்சப்ஷன் அதிகமா எடுக்காது. அண்ட் ஸ்கிரீனோட ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 120Hz வந்து கொடுத்துருக்காங்க.
இதுலயே நீங்க டைனமிக்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா 60 Hz, 90 Hz, 120 Hz வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். அதுல நீங்க மேனுவலா சூஸ் பண்ணணும்னாலுமே ஹை, மீடியம், ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணுன்ற மாதிரி சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு தான் நம்மளால சொல்ல முடியும். மற்ற மொபைல் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டெவலப்பர் மோட்லயே போயிட்டு நம்ம ஷோ ரெஃப்ரெஷ் ரேட்னு கொடுத்தோம் அப்படின்னா லைவா எவ்வளவு ரிஃப்ரெஷ் ரேட் மாறுதுன்றத பார்க்க முடியும். பட் இந்த மொபைல்ல அந்த ஆப்ஷன் இல்ல, டெவலப்பர் மோட்ல அது இருந்திருந்தா லைவா எப்படி இருக்குன்றத காமிச்சிருப்பேன். அண்ட் HDR 10 பிளஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. யூடியூப் வீடியோவா இருக்கட்டும் இல்ல நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும் நீங்க HDR கண்டென்ட் வியூ பண்ணிக்க முடியும். இவங்களோட டிஸ்பிளேல என்ன கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்றத ஸ்பெசிஃபிக்கா எதுவும் மென்ஷன் பண்ணல. ஆனா அவங்க வந்துட்டு நல்ல டஃப் ஒன் கிளாஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அதை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு கிட்டும் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அவங்களோட மீடியா இன்வைட்ல ஒரு கிட்டு ஒன்று வச்சு அனுப்பியிருந்தாங்க. இந்த கிட்டை வச்சு டெஸ்ட் பண்ணி சப்போஸ் டிஸ்பிளே உடஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், வீடியோ ஃபுல்லா ரெடி பண்ண முடியாதுன்ட்டு வீடியோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலா அந்த டெஸ்ட்டை பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அடுத்து உங்களுக்கு அந்த டெஸ்ட் தான் வருது. அப்படி இந்த சுருக்கு பையில என்னதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிராண்டே ஒரு 3 வேல்நெட்டை போட்டு அமுச்சு விட்டுருந்தாங்க. அது ஸ்ட்ராங்கானது, டிஸ்பிளேல தட்டினாலும் ஒன்னும் ஆகாதுன்றதுக்கு. பட் ஒன்ன கையிலேயே இப்படி நசுக்குனேன், அதுவே உடஞ்சிருச்சு. ரொம்ப அழுத்தி தான் நசுக்குனேன். இதெல்லாம் நார்மலா நசுக்குனாலும் உடையல, அவ்வளவு மோசம்லாம் கிடையாது பிராண்டு. ஸோ அதனால இப்ப நார்மலா இதை வச்சுட்டு அவங்களோட டிஸ்பிளே தான், அவங்க தான் தட்ட சொல்லியிருக்காங்க, அவங்க தான் பொறுப்பு, தட்டி பார்ப்போம் என்ன இது அப்படின்ட்டு. எதுவும் ஆகலை. சரி, இன்னொன்று இருக்குல்ல, இதையும் தட்டுவோம். ஸோ இப்பயுமே எதுவுமே ஆகலை. இந்த அளவுக்கு நம்ம டிஸ்பிளேலாம் எங்கேயும் போட்டு தட்ட மாட்டோம். அப்படி தட்டியும் நல்லா தான் இருக்கு. டிஸ்பிளே ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை வேல்நட் வீக்காக இருக்கா அப்படின்றது கண்டிப்பாக அந்த வேல்நட்டுக்கு தான் தெரியும். நெக்ஸ்ட் பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1600 நெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டோர் அவுட்டோர் டேரக்ட் சன்லைட்ல கூட பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாவே மேனேஜ் பண்ணுது, பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. இந்த டிஸ்பிளே வந்து பெஸ்ட் டிஸ்பிளேன்னு காட்டுறதுக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. அதுல ரியலாவே பெஸ்டா பண்ண ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி பண்ணது PWM டிம்மிங் பாத்தீங்க அப்படின்னா 3840 Hz வந்து கொடுத்துருக்காங்க. இதோட யூஸ் என்ன அப்படின்னா டிஸ்பிளேயோட ஃபிளிக்கரிங்கை வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலா நம்ம ஒரு கேமரா வச்சு டிஸ்பிளேயை பார்க்குறோம் அப்படின்னாலே நிறைய ஃபிளிக்கரிங் ஆகிற மாதிரி இருக்கும். இன்னொரு மொபைல் கூட கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு அந்த மொபைலில் ஃபிளிக்கரிங் இருக்கு அப்படின்றத பாருங்க. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா அதிக ஃப்ளிக்கரிங் நம்ம நார்மல் கண்ணில் பார்க்க முடியாட்டி கூட கண்ணு வலி இந்த மாதிரிலாம் நைட் டைமில் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணால் வரும். பட் ஹானர் மொபைலில் ஃப்ளிக்கரிங் இல்லாதனால கண்ணுக்கு அந்த ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோன் வாங்குறவங்க அதிகமாக யூடியூப் வீடியோ இல்லை ஷார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் அதிகமாக பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு நினைக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு ஹெல்த் வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா இது பெஸ்ட்டாக இருக்குது. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பெஸ்ட்டான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வரக்கூடிய மற்ற மொபைலையும் நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது. செக்யூரிட்டி அன்லாக பொறுத்த வரைக்கும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே அதையுமே ட்ரை பண்ணலாம். மற்றபடி போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாட்டமில் டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சிம் கார்டு சேம் டைமில் யூஸ் பண்ணிக்க முடியும். 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் 14 பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் மைக் கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக குறையா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது, சிங்கிள் ஸ்பீக்கர் மட்டும்தான். பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் தான் வரும், இல்லாதது குறையா இருக்கு. பட் நார்மலாக இந்த சிங்கிள் ஸ்பீக்கர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சவுண்ட் நல்லா லவுடராகவே இருக்கு. சின்ன சாம்பிள் ப்ளே பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்க. அந்த டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க, ரைட் சைட்ல வால்யூம் ராக்கருக்கு அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வாய்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் உன்னிப்பா கவனிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல தான் முக்கியமா தெரிஞ்சுக்கணும்னு. அதுக்கான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா 3-4 வருஷத்துக்கு முன்னாடி லாஸ்டா ஹானர் போன் ரிவ்யூ பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்க போன்ல கூகுளோட எந்த ஒரு ஆப்புமே இருக்காது, கூகுளோட சப்போர்ட் இருக்காது, குறிப்பாக பிளே ஸ்டோரே இருக்காது. பிளே ஸ்டோரே இல்லாமல் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இவங்களோட ஸ்டோர்லாம் அந்தளவுக்கு நல்லா இல்லைப்பா, நிறைய ஆப்லாம் இல்லைன்ற மாதிரியான இஷ்யூ நிறைய இருந்தனால தான் இவங்களோட ஃபோன் பெருசாக சேலே ஆகலைன்னு தான் சொல்லணும். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணிட்டாங்களான்னா கண்டிப்பாக இப்போ அந்த இஷ்யூ வந்து இல்லை. நீங்கள் தாராளமாக நம்பி வந்து ஹானர் ஃபோனை வாங்கலாம். நான் டெஸ்ட் பண்ண வரைக்குமே எல்லா கூகுள் ஆப்புமே இருந்தது, பிளே ஸ்டோருமே இருக்குது, ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இவங்களோட ஓஎஸ் அப்படின்னு வரும்போது மேஜிக் ஓஎஸ் 7.1 Android 13 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்டா வந்திருக்கக்கூடிய செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது 2 வருஷத்துக்கான ஓஎஸ் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரியலா ஓஎஸ்
சாண்ட்ராய்டு பார்க்கும்போது ஒர்த்து தான். அண்ட் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ஓஎஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் வந்து எனக்கு கொடுத்தது. எதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் இருக்குன்னு பார்க்கும்போது, மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஓப்போ எடுத்துக்கோங்க, ரியல்மி எடுத்துக்கோங்க, ஒன் ப்ளஸ் எடுத்துக்கோங்க, ஒரே மாதிரி தான், விவோவாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. ஆனால் இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது, அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. பட் சாம்சங்கோட ஒன் யூஏ பீட் பண்ணிடுமான்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ண வரைக்கும் அது நல்லா இருக்கும். பட் இதை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஃபீல் தான் கொடுத்தது. அண்ட் இதில் சின்ன குறைகள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, தேவையில்லாத ஆப்ஸ் அப்படின்றது வந்து அங்கங்கே வந்து பார்க்க தான் முடிஞ்சது. நம்ம ரெகுலர் லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஸாக இருந்தாலும் கூட, அது எனக்கு தேவையில்லை, நான் வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்க போகிறேன், இந்த டீஃபால்ட்டாக கொடுக்குறாங்க அப்படின்றது என்ன தான் அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக இரிட்டேட்டான ஒரு விஷயம் தான். பிராண்ட் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் தவிர்த்தாங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹானர் ஃபோனோட மேஜிக் ஓஎஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி போடணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா, கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அதை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கல்ல, வாங்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட், இந்த ஃபோனில் 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 66W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நான் நார்மல் யூஸ் பண்ணி தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு நாள்ல இருந்து 1.5 நாள் வரைக்கும் நெருக்கி வந்து பேட்டரி லைஃப் கிடைச்சிருது. ஸோ பேட்டரி லைஃப் வந்து ஒரு பெரிய இஷ்யூ இல்லை, நல்லா தான் இருக்கு. இந்த ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா, மூணு பெஸ்டான விஷயம் இந்த ஃபோன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே, ரெண்டாவது டிசைனு, மூணாவது கண்டிப்பா கேமரான்னு சொல்லலாம். எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 50MP கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. போட்டோஸ் ரியலாவே வந்து பெஸ்டாக தான் இருந்தது. குறிப்பா போர்ட்ரேட் போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறனாலும் கூட நல்லா இருந்தது, HDR போட்டோஸ் நல்லா இருந்தது, ஸ்கின் டோன் வந்து பெஸ்டாவே இருந்தது. அண்ட் பேக் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 200MP வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில போட்டோஸ் நீங்க வந்து பார்க்க முடியும். இதுல பாத்தீங்க அப்படின்னா, HDR மோடு வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா வந்து சூஸ் பண்ற மாதிரி இல்லை. டிஃபால்ட்டா நீங்க போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னாலே அதுவே வந்து HDR எனேபிள் பண்ணியோ இல்லை ஆஃப் பண்ணியோ எடுத்துக்குது. இந்த HDR செம சூப்பரா பண்ணிருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஸ்பெசிஃபிக்கா நீங்க எடுக்கிற போட்டோ HDR எனேபிள் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னா செப்பரேட்டான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எனேபிள் பண்ணியெல்லாம் எடுக்கும் போது லைட் எல்லாம் அதிக இடத்துல வந்து பிளிங்க் ஆகுது அப்படின்னா, அதை கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா டிம் பண்ணி கரெக்டான போட்டோவை எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த HDR மோட் செப்பரேட்டா யூஸ் பண்ணலாம். அந்த அதே மாதிரி போர்ட்ரேட் போட்டோவை பொறுத்த வரைக்கும் கூட நல்லாவே எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாம் பக்காவா பண்ணி கொடுக்குது. நெக்ஸ்ட், அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவை பொறுத்த வரைக்கும் 12MP கொடுத்துருக்காங்க. 112 டிகிரி வரைக்குமே ஃபீல்ட் ஆஃப் வியூ கவர் ஆகிற மாதிரி இருக்கு. இந்த மெயினோட கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு வைடு கிடைக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவை யூஸ் பண்ணி மேக்ரோ போட்டோவும் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. போட்டோவை பொறுத்த வரைக்கும் ஓகேவா இருக்கு. மூணாவது கேமரா செம இன்ட்ரெஸ்டான கேமரா. நீங்க டிசைன் பாத்தீங்க அப்படின்னால இந்த ரிங் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுல மேல பாத்தீங்க அப்படின்னா 2 ரவுண்டு, கீழே 2 ரவுண்டு இருக்கும். ஒன்னு வந்து ஃபிளாஷ், பார்க்கறதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்ல, அதுக்காக ஒன்று கொடுக்கணும் அப்படின்றனால ஒரு 2MP டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஏன்னா டிசைன் பாதிக்கூடாது பாருங்க அதுக்காக. கேமரா வைஸ் பார்க்கும்போது குறிப்பாக வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா குறைய தோணுது, ஓஐஎஸ் சப்போர்ட் இல்லாமல் கொடுத்தது தான். அதே சமயம் வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் கேமராவாக இருந்தாலும் பேக் கேமராவாக இருந்தாலுமே 4K 30fps வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் செல்ஃபிலையும் 4K கொடுத்தது நல்ல ஒரு விஷயம். அண்ட் அதே மாதிரி 1080p 60fps இல்லாட்டி 30fps பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே எடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஓவராலாக வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போதுமே நல்லா தான் இருக்கு. இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா HDR வீடியோ ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 1 ஆக்சிலேட்டட் எடிஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்சிலேட்டட் எடிஷன் அப்படின்னா ஜஸ்ட் ஓவர் கிளாக் பண்ணியிருக்காங்க ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 1 இருந்து. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நான் கேம் பிளேலாம் வந்து ப்ளே பண்ணி தான் பார்த்தேன். இப்போ நீங்களும் கூட பார்த்துருக்கலாம் கேம் பிளே. ஆக்சுவலாக இதில் வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ண வரைக்கும் கேமரா யூஸ் பண்ணும்போது கூட பெருசாக ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிற மாதிரி எங்கேயுமே நான் பார்க்கல. அண்ட் அதை தாண்டி கேமிங் பர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக கேம் பிளே விளாட முடியுது. குறிப்பாக நிறைய ஆப்ஸ் அண்ட் கேமரா கூட அதிகமாக யூஸ் பண்ணேன், எங்கேயும் லேக்காக இருக்கிற மாதிரியான ஃபீல் இல்லை. மல்டி டாஸ்கிங் ரியலாவே ஒரு ஒர்த்தான டிஸ்பிளே.
டிஸ்பிளே. டிசைன் வைஸ் நல்லா ப்ரீமியமா வெயிட்லெஸ்ஸா கொடுத்துருக்காங்க. கேமரா அப்படின்னு பார்க்கும்போது கூட ஓவராலா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரு பெஸ்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கேமரா அவுட் புட் தான் வருது. நாலாவது பேட்டரி லைஃப்மே பெஸ்டா இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் நார்மல் யூஸ் பண்றவங்களுக்கு நல்லா தான் இருக்கு, அது குறைன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த இடத்துல முக்கியமா நோட் பண்ண வேண்டியது, இந்த பிரைஸுக்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்தா அப்படின்றதான். லான்ச்சுக்கு முன்னாடியே டிவைஸ் வந்தனால எக்ஸாக்டான பிரைஸ் என்னன்றது தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 30,000 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா டிவைஸ் ஓகேன்னு தோணும். ஆக்சுவலா பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த டிவைஸ் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணது இல்லைன்றனால சைனால இருந்தா இம்போர்ட் பண்ணி பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால அந்த இம்போர்ட் பண்ணதுக்கான டாக்ஸ் இதெல்லாம் அவங்க பே பண்ற மாதிரி இருக்கனால அது கண்டிப்பா நம்ம தலையில தான் கட்டுவாங்க. அதனால இந்த போனோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது 30,000 to 35,000 அந்த ரேஞ்செல்லாம் போகுது அப்படின்னும் போது கொஞ்சம் பிரைஸ் அதிகம்ன்ற ஃபீல் தான் கண்டிப்பா வரும். ஸோ நல்ல ஒரு அக்ரெசிவான பிரைஸ்ல ஃபர்ஸ்ட் டைமா வரும்னு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா பெட்டராகவே இருக்கும். ஸோ எக்ஸாக்டான பிரைஸ் என்ன அப்படின்றத கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன், கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்றேன். நீங்க சொல்லுங்க எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கு, வாங்குவீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை. இந்த வீடியோல எல்லாமே கிளியரா சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தவிர இந்த போன்ல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ உங்களை யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவ் டெலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.